நீட் தேர்வு மற்றும் 7.5% இடஒதுக்கீட்டால் அரசு பள்ளி மற்றும் கிராமப்புற மாணவர்கள் பலரின் மருத்துவ கனவு நனவாகி உள்ளதாக பெற்றோர் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். மதுரை மாவட்டத்தில் சுமார் 500 மாணவர்கள் நீட் தேர்வு எழுதிய நிலையில் அதில் 182 மாணவர்கள் தேர்ச்சியடைந்து 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் முதற்கட்ட கலந்தாய்வில் 17 மாணவர்களுக்கு இடம் கிடைத்துள்ளது. இதில் அவ்வை மற்றும் ஈவேரா மாநகராட்சி பள்ளிகளைச் சேர்ந்த 8 மாணவிகள் மருத்துவ இடங்களை பெற்றுள்ளனர். அவ்வை பெண்கள் மேல்நிலைப் பள்ளியிலிருந்து பிரியங்கா, தீபாஸ்ரீ, வினோதினி, சங்கீதா, கௌசல்யா ஆகிய 5 மாணவிகள் மருத்துவம் படிப்பதற்கான வாய்ப்பை பெற்றுள்ளனர். இதில் பிரியங்கா நீட் தேர்வில் 414 மதிப்பெண்கள் எடுத்து மாவட்டத்தில் முதலிடம் பிடித்தவர். எழுதும்போது வந்து பயம் இல்லை, ஸ்கோர் வரும்போது தான் கொஞ்சம் பயம் வந்துச்சு, என்ன வரப்போகுது அப்படின்னு. 7.5 கிடைக்குமா, கவுன்சிலிங் போகிற வரைக்கும் கிடைக்குமா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே போன உடனே கவர்மெண்ட் காலேஜே கிடைச்ச உடனே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. கனவுல நினச்சது கிடையாது 7.5 வரும், எங்கள் பிள்ளைகள் டாக்டர் சீட் கிடைக்குங்கிறது. ஆனால் நாங்கள் கனவு நினச்சிக்கிட்டு இருந்தோம், பிள்ளை எப்படியா வரணும், எதாவது டாக்டர் சீட் கிடைக்கணும், இது கவர்மெண்ட் ஏதாவது உதவி பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டோம். அதே மாதிரி கவர்மெண்ட்டில் எல்லாம் உதவி பண்ணினாங்க, இன்னும் படிக்கிறதுக்கு நல்லா ஏற்பாடு பண்ணாங்க. ஸ்கூல்லையும் சரி, கார்பரேஷனும் சரி, டீச்சர் சரி, எச்எம் ஏஹெச்எம் எல்லாம் உதவி பண்ணாங்க. ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து ஒரு ஃபார்மர் ஃபேமிலி தான் சார். இப்போ வந்து இங்கே மதுரைக்கு இங்கே வந்து நேட்டிவ் பிளேஸாக இருந்துச்சு எங்களுக்கு. நாங்கள் இது மூலயமா நிறைய பேருக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்னாலேயும் ஆக முடியும். எங்கள் ஏரியாவில் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து டாக்டர் ஆனது நான் மொதல் பொண்ணு, அதுவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பொள்ளாச்சி செம்பா கவுண்டர் காலனியைச் சேர்ந்த சுனிதா என்பவரின் மகன் யுவன் ராஜா நீட் தேர்வில் 279 மதிப்பெண்கள் எடுத்து ஈரோடு பெருந்துறை அரசு மருத்துவக் கல்லூரியில் மருத்துவம் படிக்கும் வாய்ப்பை பெற்றுள்ளார். கணவர் 2 ஆண்டுகளுக்கு முன் இறந்துவிட்ட நிலையில் தென்னை நார் தொழிற்சாலையில் கூலி வேலை பார்த்து மகன் யுவன் ராஜாவை படிக்க வைத்துள்ளார். ஏழை மாணவனான தனக்கு மருத்துவம் படிக்க நீட் தேர்வு முக்கிய காரணம் என்கிறார் யுவன் ராஜா. ஆரம்பத்தில் கொஞ்சம் பதட்டமாகவும் பயமாகவும் இருந்துச்சு, எக்ஸாம்ஸ் எப்படி எழுத போகிறோம் அப்படின்னு. அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் எழுதிட்டு கிடைக்கலங்கிறப்போ மறுபடியும் நான் விடாமல் மறுபடியும் முயற்சி எடுத்து படித்து இப்போ ஒரு நல்ல மார்க் எடுத்திருக்கேன். இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த எக்ஸாம், மீடியமாக தான் இருக்கும், படித்தா மார்க் எடுத்துடலாம் கண்டிப்பாக. மேனேஜ்மெண்ட் கோட்டையில் 4 லட்சம் கட்ட சொன்னேன் சார் வருஷத்துக்கு, என்னால் அவ்வளோ கட்ட முடியல. நான் கூலி வேலை கட்டட வேலைக்கு இந்த மட்டை மில் வேலைக்கெல்லாம் போய் தான் பசங்களை 3 பேரையும் படிக்க வச்சுட்டு இருக்கிறேன். பெரியவன் பிஏ படிக்கிறாங்க, சின்னவன் +2 படிக்குது. நல்ல மார்க் எடுத்து சாரு டீச்சர் மாதிரி அவரோட எல்லாருமே அவனை சப்போர்ட் பண்ணி நல்ல முயற்சி பண்ணி நல்ல மார்க் எடுத்து இந்த வருஷம் பெருந்துறையில் ஈரோட்டில் கவர்மெண்ட் காலேஜில் சீட்டு கிடைச்சிருக்கேன் சார், சந்தோஷமாக இருக்குது. ஆனால் நம்மளை மாதிரி 7 பசங்களுக்கு இந்த நீட் எக்ஸாம் நல்லதுன்னு நினைக்கிறேன் சார். நான் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னங்களால் ஃபீஸ் கட்ட முடியாத சூழ்நிலையில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாம் இது ஒரு நல்ல வாய்ப்பாக நீட் எக்ஸாம் நல்லதுன்னு நினைக்கிறேன் சார். 7.5% தான் அவனுக்கு கிடைச்சிருக்கிறாங்க, அதுவும் நல்லது சார். நம்ம இதுக்கு நீலகிரி மாவட்டம் கூடலூரில் ஒரே அரசு பள்ளியைச் சேர்ந்த இருவர் நீட் தேர்வால் மருத்துவம் படிக்கும் வாய்ப்பை பெற்றுள்ளனர். ஐயன்கொள்ளி அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவி அனகா நிதினுக்கு மருத்துவமும் பல் மருத்துவமும் படிக்கும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. எவ்வித வசதிகளுமின்றி பயிற்சி பெற்று தற்போது மருத்துவ படிப்பிற்கு தேர்வாகியுள்ள இருவரையும் ஆசிரியர்கள் மற்றும் ஊர் மக்கள் நேரில் சென்று வாழ்த்தினர். திருவள்ளூர் மாவட்டம் பெரும்பெடுக்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளர்களான சபாபதி பார்வதி தம்பதியரின் மகளான அனுஷாவுக்கு விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரியில் மருத்துவம் படிக்கும் வாய்ப்பு கிடைத்துள்ளது. டீச்சர்ஸும் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, ஏன்னா ஸ்கூல்லேருந்து நான் தான் ஃபர்ஸ்ட் டாக்டர், எங்கள் வில்லேஜ்லும் நான் தான் ஃபர்ஸ்ட் டாக்டர், ஃபேமிலியில் பார்த்தாலும் நான் தான் டாக்டர். எங்கள் வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, வீட்லேயும் எல்லாரும் ரிலேட்டிவ்லாம் ஃபோன் பண்ணி விஷ் பண்ணாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் எனக்கு டாக்டர் ஆகிட்ட என்ன ஆசைன்னா, நான் வில்லேஜ்லேயே எல்லாருக்கும் மருத்துவம் பார்க்கணும், இந்த மாதிரி கிராமமாக இருக்கிற இடத்துல தான் போய் சர்வீஸ் பண்ணுறேன்னு ஆசை இருக்குது.